Come on, Suresh, let's go. Suresh! நான் எதுக்கு இஷ்டப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பாரு 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 பாரு, இது யாருன்னு? என் தங்கடா, என் தங்க, என் தங்க கிட்ட நான் ரொம்ப பாசமா இருந்தேன்டா, நான் ரொம்ப பாசமா இருந்தேன். ஒரு நாள் அவ காணாம போயிட்டா. எங்க அப்பா அம்மா மேல கோவப்பட்டு வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் எடுத்து உடைச்சேன். ஒரு நாள் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடும் போது பேரர் என் தங்கச்சி மேல டீயை கொட்டினதுக்கு அந்த பேரரை கண்டபடி அடிச்சேன். அவளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட என்னால தாங்க முடியாதுரா. அவ என்ன சமாதானப்படுத்துவா? காலேஜ் டூருக்குன்னு போனவ திரும்பி வரவே இல்லை. ஆத்துல குளிக்க போனவ ஆத்தோட போயிட்டாடா, ஆத்தோட போயிட்டா. என் தங்க போனதுல இருந்து என் அன்பையும் இழந்துட்ட. மேரிய எப்ப பார்த்தனா என் தங்கைய பார்த்த மாதிரியே இருந்தது. அவ ஸ்விம்மிங் பூல்ல நீந்தும் போது கூட சுரேஷ பார்த்த உடனே எனக்கு கொன்னுண்ணம் போல இருந்தது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட, விஷயம் தெரிஞ்சதுனால சும்மா இருந்துட்ட. என் கனவுல என் தங்கைய யாரோ கழுத்து நெரிச்சு சாகடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. எழுந்து பார்த்தா என் தங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. சந்தோஷத்துலதான் அவளுக்கு நான் முத்தம் கொடுத்த மேரி என் தங்க மாதிரி, மேரி என் தங்க மாதிரி. ரகேஷ் அங்கே வர. அதான் எங்க போனாங்க? ஒருவேளை நம்ம வரத பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்களோ? திருட்டு பசங்க போய் இருந்தாலும் போயிருப்பானுங்க. வாங்கடா போய் பாக்கலாம். Thank you.
பயந்துட்டியா? மந்திரத்தால எதுவும் கிடைக்கும்னா மனுஷன் எதுக்காகடா உழைக்க போறான்? எல்லாரும் ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க, கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பலி கொடுத்தா தேவி வரம் கொடுப்பான்னு யாரு அவனுக்கு சொன்னது? என்னோட சக்தி என்னன்னு தெரியாமையே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கடா பொடி பயலே. உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும்டா அறிவு கட்டவனே. அயோக்கிய ராஸ்கல், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு செத்தது கன்ஃபார்ம் தானா? எங்க? ஓ, அவளா? அவ பேரு மோகினி. ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு இவ்வளவு மாதிரியே இருந்தா சார்? மாதிரி இல்ல, அவளே தான். மோகினி, சட்டப்படி இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா தண்டனை கொடுக்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். இவ்வளவு நாளா நீங்க எல்லாரும் நிறையவே மன வேதனை அனுபவிச்சிட்டீங்க, அதனால உங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுறேன். குட் லக், ஆல் தி பெஸ்ட்.